தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமன். மூவர் கடவுளில் அன்பார்ந்த உறவுகளே, உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற இறை செய்தி 1 தெசலோனிக்கர் 5:23. அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு மனிதன் ஆன்மாவும் உடலும் கொண்டவன் என்று கிரேக்க தத்துவ ஞானிகள் சொன்னார்கள். ஆனால் விவிலியம் சொல்கிறது உள்ளமும் கொண்டவன், உள்ளம், ஆன்மா, உடல் ஆகிய மூன்றும் கொண்டவன் தான் ஒரு மனிதன், கடவுள் படைப்பு. ஆகவே இந்த மூன்றும் கிறிஸ்துவின் 2வது வருகையின் போது குற்றமின்றி காக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில இந்த மூன்றும் பாழ்படுத்தப்படாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இப்ப ஆன்மா நோய்வாய்ப்படும் என்றால் புத்தி ஓரம் தெரிந்து நாம் செய்கின்ற பாவத்தால் அது நோய்வாய்ப்படுகின்றது. அதிலிருந்து ஆன்மாவை மீட்க மருந்து மாத்திர ஊசியெல்லாம் கிடையாது. பாவ மன்னிப்பு என்ற இறை மருத்துவம் அருட்சாதன முறையில் தான் ஆன்மாவை குணமாக்க முடியும். மனஸ்தாப கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் பொழுது ஆன்மா குணம் பெறுகிறது. ஆனால் உடல் ரீதியாக வருகின்ற நோயாலும் சில சமயங்களிலே கிருமிகளால், விபத்துகளால், கொரோனா போன்ற வைரஸ்களால் வருகின்ற நோய்களிலிருந்து இன்றைக்கு மருத்துவம் குணமாக்குகின்றது. அருட்சாதன முறையில் நோயில் பூசுதல் நற்கருணையும் குணமாக்குகின்றது. விசுவாசம் உள்ள ஜெபம் நோயாளியை குணமாக்கும் என்று யாக்கோபு சொல்லியிருக்கிறார். 3வதாக உள்ளம் பாதிக்கப்படுகிறது. அது உணர்வுகளால் பாதிக்கப்படுகிறது. அதுக்கு உறவு முறிவினால் பாதிக்கப்படுகிறது. அதற்கு இன்றைக்கு உளவியல் ரீதியான மருத்துவங்கள் வந்திருக்கிறது. சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் என்றெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த உள்ளம் பாதிக்கப்பட்டாலும் கூட பாவம் மன்னிப்பு என்ற அருட்சாதனம் திவ்ய நற்கருணையும் குணமாக்குவதாக இருக்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபமும் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா நோயையும் விடுதலையாக்கும். எனவே ஆன்மாவையும் உடலையும் பிந்தி பார்க்கலாம். இந்த வாரம் முழுவதுமே உள்ளம் சார்ந்த பாதிப்புகள் என்ன, என்னென்ன உணர்வுகள் ஒரு மனிதனை பாதிக்கிறது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து தியானிப்போம். அந்த உள்ள பாதிப்பிலிருந்து உள்ள குணமளிக்கும் ஜபத்தை சொல்லி இன்னர் ஹீலிங் செய்து நம்மை குணப்படுத்திக் கொள்வோம். மார்க் நற்செய்தி 7வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு உணர்வு பூர்வமான பாவ லிஸ்ட் கொடுக்கிறார். உள்ளத்திலிருந்தே, மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, உபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீ எண்ணங்கள் வெளிகின்றன. தீயனவாகியவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்று சொல்கிறார். அவை இயேசு கொடுத்த இந்த லிஸ்டுக்கு பிறகு 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்துதர் பவுல் அடியார் அழகாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரத்தில் சொல்வார். ஏற்கனவே ஆவிக்குரிய கனிகளை பற்றி பேசும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெரிந்தவையே. அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பிள்ளி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலியாகும் என்று அப்போஸ்தலர் லிஸ்ட் கொடுக்கிறார். அப்ப இயேசு கொடுத்த லிஸ்ட், பவுல் அடியார் கொடுத்த லிஸ்ட் 60 வருஷத்துக்கு பிறகு இப்ப
2021 இருக்கிறோம். இந்த லிஸ்ட்ல ஏதாவது நம்ம வாழ்க்கையில மாறி இருக்கா, குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா கூடித்தான் இருக்கு. அதனால மனிதர்கள் உள்ளத்தளவுல பாதிக்கப்பட்டு நிறைய இருக்கிறாங்க. எனவே இந்த உணர்வுகளை வகைப்படுத்தி நாம் எப்படி குணம் பெறுவது என்பதைத்தான் வருகிற நாட்களில் பார்க்க போகின்றோம். ஆகவே ஜெயிப்போமா? அப்பா தந்தையே, இந்த நாளுக்காக நன்றி. உணர்வு பூர்வமாக மக்களை பாதிப்பதை நீர் தாமே அனுமதித்திருக்கிறீர் என்று சொல்வதை விட அந்த மக்களுடைய பலவீனத்தால் அவர்கள் செய்வதை நீர் அனுமதித்திருக்கிறீர். ஆனால் அதிலிருந்து விடுதலையும் கொடுக்கின்றவர் நீர்தான் என்றவர். ஆகவே இந்த உணர்வு பூர்வமான பாதிப்பிலிருந்து விடுதலை கொடுப்பீரார். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையோடு அப்பா உடமிருந்து பெற்றுக் கொள்கிறோம். ஆமென், ஆமென்.